வணக்கம் ட்ரூ கோல்ட் அன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, அந்த வாழைப்பூ ரொம்ப சத்தானதுன்னு தெரியே, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுனால யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், அதான் சொல்லித்தர போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வாழை மரம் இப்போ நம்ம கைக்கு எட்டுற தூரத்துலேயே இருந்தது, ஈஸியாக ஒடிச்சுக்கிட்டேன். வாழை நீர் பற்றி பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் பட்டுதுன்னா கூடாது. அதே சமயத்தில் வெட்டுக்காயத்தில் வச்சு கட்டிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறிடும். சரி, வாங்க மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த சீப்பை தனியாக கழட்டிடாதீங்க. இப்போ ஒன்றுனா நான் எப்படி எடுக்கிறோங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ மேலிருந்து தொப்பியை கழட்டுற மாதிரி இதை எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த இடம் வந்தது முடியை பிடிச்சி உச்சி ஆட்டுற மாதிரி இந்தட்ட அந்தட்ட ஆட்டுங்க, ஈஸியாக கழண்டு போயிடும். அதுக்குன்னு பிடிச்சிக்கிட்டு பேய ஓட்டுற மாதிரி ஆட்டிப்படாதீங்க, எல்லாம் ரக்கு ரக்க கொட்டி போயிடும். இது வீடியோவுக்காக எதுவுமே சொல்லலை, உண்மையாக வந்து நீங்களே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்க, இதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மியூசிக் கேளுங்க, உங்களுக்கும் போர் அடிக்கும்ல. நீங்கள் தொடர்பு கொண்ட எல்லா இணைப்புகளும் உபயோகத்தில் இருப்பதால் சிறிது நேரம் காத்திருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் மியூசிக் கேளுங்க. இதான் இன்னொரு விஷயம் இருக்கு. சொன்ன மாதிரியே ஒய்யாரமாக நல்ல பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துட்டீங்க மியூசிக்கை. இப்போ பாருங்கள், அந்த பட்ஸ் மாதிரி இருக்குமில்லங்க, காது உடையிற பட்ஸ் மாதிரி, அதை எடுக்கணும். அது இல்லைன்னா வேகாது. அந்த நரம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் சீப்பில் இருக்கிறது கொஞ்சம் வெடிச்ச மாதிரி இருக்குது, ஈஸியாக வந்துடும் பட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் உள்ளே போகப்போ பார்த்தீங்கன்னா அது மூடின மாதிரி இருக்குது. அதை அப்படி எல்லாம் சேர்த்தி பிடிச்சி ஒரு குமாயம் கூட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அது ஈஸியாக நமக்கு அது வெடித்து வெளியே தெரியும், பட்டுன்னு பிடிச்சி இழுத்தெறிஞ்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ரெண்டு மூணு சீப்பில் இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது எடுத்துகிறோன்னே இது கொஞ்சம் சரியாக வேகாது. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா தேன் இருக்குன்னு சொல்லி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன போர் விட்டு மியூசிக் எங்கேயோ போயிட்டான்னு பார்த்தீங்களா? எங்கேயும் போலிங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். இப்போ அந்த சாடை பண்ணது புரிஞ்சுதுங்களா? இப்போ அந்த மொட்டு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலைவில் கூர்மையாக இருக்கிறது, அது இலை மொட்டாக இருக்குது, அதெல்லாம் வெந்து போயிரு. அதை வந்து நம்ம உரிக்கணுங்கிறதுல அதை அப்படியே நெறிக்கலாங்கிறது தான் காட்டுச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இப்போ எல்லாம் கொத்தாக சேர்த்து அப்படியே சேர்த்து பிடிச்சி வெட்டிக்கிட்டே வர வேண்டியதாங்க. நடுவான் இருக்கிற அந்த தண்டு மட்டும் வரும், தனித்தனியாக ரவுண்ட் ரவுண்டாக வரும், அதை மட்டும் தூக்கி போட்டுருங்க. ஸோ அப்பாடா, மழை வேஞ்சோ வஞ்ச மாதிரி இருக்குதுங்கிறீங்களா? சரிங்க, இந்த வெட்டி எடுத்தது எல்லாம் புளிச்சு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் கெடாமல் கருக்காமல் அப்படியே இருக்கும். நீங்கள் பொரியலோ பிரியாணியோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த நறுக்கி வச்ச பூவையும் வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சே எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது ட்ரூ கோல்ட் சேனல்.